நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இல்லைனா டேப்பில் கம்ப்யூட்டரில் இல்லை நீங்கள் ஒரு புக்கில் ஏதாவது ஆர்டிக்கல் படிச்சுட்டுருக்கீங்களே, ஏதோ ஒன்று தேடிட்டுருக்கீங்க, தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் புரியல, ஒரு பேராகிராஃபே புரியல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் போயிட்டு அதை காப்பி பண்ணி, அந்த டிரான்ஸ்லேட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு புக்கில் படிச்சுட்ருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு புக்கில் இந்த பேராகிராஃப் எனக்கு புரியல, இங்கிலீஷில் வந்து புரியல, ஸோ தமிழாக்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாம் என்ன பண்ணுறோம், கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம டைப் பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்லேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தமிழ் டு இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கு, நம்ம இதை என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ் டு தமிழ் நமக்கு தேவை, அதை மாற்றிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இங்கே இதை மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி இது ஒவ்வொன்றா படித்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டு பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒன்று. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈஸியான மெத்தட் கேமரா ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஓப்பன் கேமரா. இப்போ நம்ம அந்த வேர்டு மட்டும், ஸோ அந்த வேர்டு மட்டும் நம்ம வந்து அப்படியே கேமராவில் வந்து ஸ்கேன் பண்ணி நான் அப்படியே தமிழில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபு அப்படியே அந்த கேமராவில் நீங்கள் அப்படியே காமிச்சிங்கன்னா போதும், தமிழ் அப்படியே மாறிடும். ஓகே, சரி, நான் இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் அப்படியே படித்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ் புக்கில் வந்து நம்ம இப்போ ஏதோ ஒன்று படிச்சுட்ருக்கோம், நம்ம ஒரு பேராகிராஃப் எனக்கு புரியல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேயே என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இங்கிலீஷ் டு தமிழ் இருக்குது, இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் மாற்றிக்கிறோம். பேக்கில் வந்துடுங்க, தமிழ் டு இங்கிலீஷ் மாற்றிக்கிறீங்க, கேமரா ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து கேமரா இது பண்ணிங்கன்னா போதும், ஸோ தமிழில் இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் அப்படியே இங்கிலீஷில் மாறிடுச்சு, நம்ம உங்களுக்கு தேவையான அப்படியே ஈஸியாக படித்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு எதுவும் புரியல அப்படின்னா, நீங்கள் என்ன செய்வீங்க, லேப்டாப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு எனக்கு இது புரியல, என்ன பண்ணு, கூகுள் டிரான்ஸ்லேட் ஆன் பண்ணி அதே கேமரா. ஸோ அப்படியே இது பண்ணிங்கன்னா, இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் டு தமிழ் மாற்றிட்டு கேமரா ஆப்ஷன், ஸோ இது அப்படியே நம்ம வந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.